நண்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களே என்னுடைய இனிய வணக்கங்கள் புதிதாக ஒரு பிரபலமான திரைப்படம் வருகின்ற பொழுதோ அல்லது ஒரு புதிய நாவல் வெளிவருகின்ற பொழுதோ ஒரு சிலர் சொல்லக்கூடும் இது என்னுடைய கதை ஆசிரியர் நான் இதை திருடி விட்டார்கள் என்று சொல்லக்கூடும் அதிலே உண்மையும் இருக்கலாம் பல நேரங்களிலே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஒருவருமே எந்த ஒரு புதிய கருத்தையும் புதிய சிந்தனையையும் முற்றிலும் புதிதாக சொல்லிவிட முடியாது எல்லா கருத்துக்களுமே எல்லா கண்டுபிடிப்புகளுமே எல்லா சிந்தனைகளுமே ஏதேனும் ஒரு விதத்திலே முற்காலத்திலே சொல்லப்பட்டவையாகத்தான் இருக்கின்றன நம்முடைய சபை உரையாளர் நூலில் கூட நாம் முதல் அதிகாரத்தில் ஒன்பது மற்றும் பத்து வசனங்களிலே இதை நாம் படிக்கின்றோம் எனவே ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்களாக சிந்தனைகளாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு காலகட்டத்திலும் சொல்லப்பட்ட விஷயங்களினுடைய அடிப்படையிலே பல்வேறு புதிய சிந்தனைகள் உருவாகின்றன பலவிதமான புதிய பார்வைகள் ஏற்படுகின்றன இதை நாம் விவிலியத்திலும் கூட பார்க்கின்றோம் விவிலியத்தினுடைய புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டிலிருந்து வந்ததாக இருந்தாலும் கூட அது பல்வேறு புதிய பார்வைகளை வைக்கின்றது அன்னை மரியாளுடைய வாழ்விலை நாம் பார்த்தோம் என்றால் அவள் அப்படிப்பட்ட ஒரு புதிய பார்வையை தான் பாடிய புகழ்ச்சி பாடல்களை வைக்கின்றார் இந்த லூக்கா நச்செய்தியிலே சொல்லப்படக்கூடிய அந்த மரியாளுடைய புகழ்ச்சி பாடல் முற்றிலுமாக மரியாளால் மட்டுமே சொல்லப்படவில்லை பழைய ஏற்பாட்டிலே நாம் சாமுவிய நூலிலே பார்க்கின்றோம் அண்ணா சாமியினுடைய தாயார் தனக்கு கிடைத்த குழந்தை பேரை எண்ணி மகிழ்ச்சியோடு அவள் புகழ்ந்து பாடுகின்றார் அந்த பாடலை அன்னை மரியாள் எடுத்து பாடுகின்றார் என்ன வித்தியாசம் என்றால் அண்ணா பாடக்கூடிய பாடல் இறைவன் அவளுக்கு செய்த பெருமையை மட்டுமே நினைத்து நன்றி கூறுகின்ற ஒன்றாக அமைந்தது ஒரு தனி நபருக்குரிய ஒரு பாடலாக அமைந்தது ஆனால் அன்னை மரியாள் பாடக்கூடிய பாடல் ஒரு சமூகம் முழுமைக்குமான ஒரு விடுதலை பாடலாக அமைந்தது அதுதான் வித்தியாசம் வழக்கமாக மதத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது மதம் என்பது ஒரு அபின் என்று கம்யூனிசவாதிகள் சொல்லுவார்கள் ஆனால் இந்த பாடலை பார்க்கின்றவர்கள் நிச்சயமாக உணர்ந்து கொள்வார்கள் மதம் என்பது குறிப்பாக நம்முடைய கிறிஸ்தவம் என்பது விடுதலை தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது இந்த புகழ்ச்சி பாடல் முழுவதும் அன்னை மரியால் ஒரு விடுதலை கீதமாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கின்றாள் இறைவன் எவ்வாறு ஒடுக்கப்பட்டவருடைய சார்பாக இருக்கின்றார் என்பதை பறைசாற்றுவதாகத்தான் இந்த பாடல் அமைகின்றது பழைய ஏற்பாட்டு முழுவதிலும் இறைவன் ஒடுக்கப்படுகிற படுகின்றவர்களுடைய சார்பாக இருக்கின்றார் அந்த சார்பு நிலை இயேசுவிலே முழுமை அடைகின்றது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இந்த மரியாளுடைய புகழ்ச்சி பாடல் அமைகின்றது இந்த பாடலினுடைய ஒவ்வொரு வரிகளையும் இல்லை என்றால் ஓரிரு வரிகளை சேர்த்தாவது நாம் வரக்கூடியதான நாட்களிலே இந்த மே மாதம் முழுவதும் நாம் சிந்திக்கலாம் நன்றி